புத்தாண்டை கொண்டாட தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் புத்தாண்டு தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி பின் கோவில் வளாகத்தில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தனுஷ்கோடி, அப்துல் கலாம் நினைவிடம், பாம்பன் பாலம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரியில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். அதிகாலையில் சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கானோர் கடற்கரையில் திரண்டனர். விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காலை முதலே அருவிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் ஆனந்த குளியலிட்டு புத்தாண்டை கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மணக்காரம் தீர்த்தவாரி கடற்கரை மற்றும் ஆரோவில் கடற்கரை பகுதியில் புத்தாண்டையொட்டி ஏராளமானோர் குவிந்தனர். குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புத்தாண்டையொட்டி மாமல்லபுரம், கோவளம் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலை மோதியது. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மற்றும் சிற்பங்களை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மெரினா கடற்கரை முதல் மாமல்லபுரம் வரை கடற்கரை பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. காரைக்கால் கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் கடலில் ஆனந்த குளியலிட்டு உற்சாகமடைந்தனர். தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து ஆனந்த குளியலிட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவிக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். குளிர்ந்த காற்றுடன் அருவியில் கொட்டிய நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் கடும் குளிரை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். கொடைக்கானலில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் சீதோஷ்ண நிலையை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைவாக காணப்பட்டதால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனா்.